என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா, இதுல சிவபெருமானுக்கு மட்டும்தான் விநாயகர், முருகன், ஐயப்பன்னு மூன்று குழந்தைகள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுதான் இல்ல. விஷ்ணு பகவானிற்கும் குழந்தைகள் இருந்திருக்காங்க, பிரம்மதேவருக்கும் குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட வாரிசுகளை பற்றி சில புராண நூல்களில் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சிவனுக்கு மொத்தம் 9 மகன்களும் 3 பெண் குழந்தைகளும், விஷ்ணு பகவானிற்கு 2 பெண் குழந்தைகளும் பல ஆண் குழந்தைகளும், பிரம்மதேவருக்கும் சில வாரிசுகள் இருக்காங்க. விநாயகர், முருகன், ஐயப்பனை தவிர மும்மூர்த்திகளோட மற்ற வாரிசுகள் யார் யார்னு இந்த வீடியோல மறைக்கப்பட்ட மும்மூர்த்திகளின் குழந்தைகளை பற்றி அனைத்து தகவல்களையும் முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல யாரெல்லாம் பற்றி நீங்க புதுசா கேள்விப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதலில் விஷ்ணு பகவானோட வாரிசுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தோட முதல் படைப்பு தொழில செஞ்சவரே விஷ்ணு பகவான் தான். விஷ்ணுவோட முதல் வாரிசா பிரம்மதேவரை சொல்றாங்க. விஷ்ணு காக்கும் கடவுளா இருக்கதால இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் உருவாக்க பிரம்மாவை படைச்சவரே விஷ்ணு தான். விஷ்ணுவோட தொப்புல இருந்து பிறந்தவர் தான் பிரம்மா. சயன கோலத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவோட சிலைகளை பாத்தீங்கன்னா அதுல விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மதேவர் தாமரை மலரில் தோன்றியதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து விஷ்ணு பகவானோட 2 பெண் குழந்தைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கந்த புராணத்தின்படி அமிர்தவல்லி, சுந்தரவல்லிய விஷ்ணுவோட மகள்களா சொல்றாங்க. இந்த அமிர்தவல்லி, சுந்தரவல்லி வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ் கடவுள் முருகனோட 2 மனைவிகள் வள்ளி, தெய்வானை தான். அழகின் மொத்த வடிவமா பிறந்திருக்கும் குழந்தை முருகனை பார்க்க விஷ்ணு பகவான் போறாரு. முருகனை பார்த்ததும் விஷ்ணுவோட கண்களிலிருந்து வெளிப்பட்ட ஆனந்த கண்ணீர் துளிகளிலிருந்து 2 அழகான பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க. அவங்க 2 பேரும் அழகின் வடிவமான முருகனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக 2 சகோதரிகளும் முருகனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அமிர்தவள்ளி எப்பொழுதும் முருகனையே நினைத்து சாப்பிடாம கடுமையான விரதம் இருந்திருக்காங்க. இந்திரனுக்கு தெய்வானை என்னும் மகளா பிறந்திருக்காங்க. முருகன் அதனால திருப்பரங்குன்றம்ல முதல் மனைவி தெய்வானைய திருமணம் செஞ்சுக்குவாரு. சுந்தரவல்லி முருகனை வழிபடும் நேரத்துல மட்டும்தான் தவம் இருந்தாங்களாம். மத்தபடி அறுசுவை உணவுகளையும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அதனால குறவரணத்தில் வள்ளி எனும் பெண்ணா பிறந்து முருகனை காதலிச்சு திருத்தணியில முருகனோட 2வது மனைவியா ஆகியிருக்காங்க. முருகப்பெருமான் 2வதா வள்ளிய திருமணம் செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட தேவயானைக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் நடக்குது. அப்போ முருகன் வந்து அவங்களோட முன் ஜென்மத்துல அமிர்தவல்லி, சுந்தரவல்லின்னு அக்கா தங்கையா விஷ்ணுவோட மகளா பிறந்தீங்கிற விஷயத்த சொல்லி அவங்களோட சண்டையை முடிச்சு வச்சு ஒற்றுமையா இருக்க சொல்வாரு. இத கந்தன் கருணை தமிழ் படத்துல கூட நீங்க பாத்திருக்கலாம். விஷ்ணுவோட மகள்கள் தான் வள்ளி, தெய்வானை. முருகனோட தாய் மாமான்னு விஷ்ணுவை சொல்றதால தன்னோட மகள்களையே முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு விஷ்ணு பகவான். சிவனின் முதல் மனைவி சதிதேவி இருந்த போது சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது அவரோட தவத்தை கழிச்ச காமதேவன சிவபெருமான் நெற்றிக்கண் நெருப்பால எரிச்சு கொண்டுடுவாரு. இந்த காமதேவன் வேற யாரும் இல்ல, விஷ்ணு லக்ஷ்மியோட ஒரு மகன் தான் சொல்றாங்க. காமதேவனோட மனைவி தன் கணவன் மீண்டும் எனக்கு வேணும்னு சிவன் கிட்ட கேட்டதாலும், விஷ்ணுவும் லக்ஷ்மியும் தன் மகன் மீண்டும் தங்களுக்கே மகனா பிறக்கணும்னு கேட்டதால, துவாபர யுகத்தில் காமதேவன் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மியின் அவதாரமா பிறந்த ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் எனும் மகனா பிறப்பாரு. பிரத்யும்னன ஒரு அரக்கன் குழந்தையா இருக்கும் போதே கடத்திட்டு போயிடுவான். ரதியும் மாயாவதிங்கிற ஒரு சமையல்காரியா பிறந்து அரக்கன் கிட்ட இருந்து பிரத்யும்னனை காப்பாத்தி வளர்த்து வருவாங்க. அதன் பிறகு பிரத்யும்னன் அரக்கனை அழித்து ரதியோட அவதாரமா பிறந்த மாயாவதியோட துவாரகைக்கு போய் தன்னோட அப்பா அம்மாவான கிருஷ்ணர் கூடவும் ருக்மிணி கூடவும் ஒன்னா சேர்ந்துருவாரு. சிவன் காமதேவனை எரிச்சு கொன்னதால ரதி பார்வதிக்கு சாபம் கொடுத்துருவாங்க. எந்த குழந்தையையும் சுமந்து பெற்றெடுக்க முடியாதுன்னு. அப்போ பார்வதி மற்ற தேவியர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க. அதனால லக்ஷ்மி தேவிக்கும் குழந்தை இருக்காது. தன்னோட ஒரே மகன் காமதேவனும் இறந்ததால விஷ்ணுவோட ஹயக்ரீவ அவதாரத்துல லக்ஷ்மி தேவி அவரோட மனைவியா அவதாரம் எடுத்தப்போ சிவன் கிட்ட மன்றாடி குழந்தை வரம் கேட்பாங்க. ஹயக்ரீவ அவதாரத்துல லக்ஷ்மிக்கும் ஹயக்ரீவிற்கும் கர்தாமா, பிரஜாபூத், சிக்லித், அனந்தா, அப்பான்னு 5 ஆண் குழந்தைகள் பிறந்ததா பத்ம புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா விஷ்ணு பகவானோட 2 வளர்ப்பு மகன்கள் யாருன்னு பார்க்கலாம். விஷ்ணுவோட ஆக்ரோஷ அவதாரமான நரசிம்ம அவதாரத்தில் தன் பக்தனான பிரகலாதனை ஹிரண்யன் கிட்ட இருந்து காப்பாத்தி ஹிரண்யனை அழித்து பிரகலாதனுக்கு கற்றுக் கொடுப்பாரு. பிரகலாதனோட தந்தை அழிச்சதால பிரகலாதனுக்கு நரசிம்மரே தந்தையா மாறிடுவாரு. பிரகலாதனை தன்னோட ஒரு வளர்ப்பு மகனா விஷ்ணு பகவான் ஏத்துக்குவாரு.
அடுத்ததா துருவன். இந்த துருவன் தான் வானத்தில் காட்சி கொடுக்கிற துருவ நட்சத்திரம். அது எப்படி ஒரு நட்சத்திரம் விஷ்ணுவோட மகனா மாறினார்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரண ஒரு மாநில பிறவியாதான் துருவன் பிறக்கிறாரு. ஒரு அரச குடும்பத்துல உத்தனப்படாங்கிற மகாராஜாவுக்கும் அவரோட முதல் மனைவி சுனிதிக்கும் மகனா பிறந்தாரு. உத்தனப்பட ராஜாவுக்கு இரண்டாவதா சுருச்சிங்கிற பெண் கூட திருமணம் நடந்து அவங்களுக்கு தனியா ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் ராஜா துருவனை மறந்து தன்னோட இளைய மகன் கூடவே நேரத்தை செலவிடுவாரு. துருவ் தந்தை பாசத்துக்காக ஏங்கி எப்பெல்லாம் அப்பா அப்பாவுக்கு போறாரோ அப்பெல்லாம் துருவோட சுத்தி துருவ விரட்டி அடிச்சிருவாங்களாம். துருவ் நடந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க, நீ விஷ்ணு பகவான நோக்கி தவமிரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ அவர்கிட்ட கேளு, அவர் கொடுப்பார்னு சொல்றாங்க. துருவனும் 6 வயது குழந்தையா கடுமையான தவம் இருக்காரு. அப்போ விஷ்ணு பகவான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. தந்தையோட அன்புக்காக ஏங்கி தவிக்கிற துருவ தன்னோட மகனா ஏத்துக்கிட்டு ஒரு உயர்ந்த பதவியும் கொடுப்பாரு. சின்ன வயசுலயே இவ்வளவு பக்தியோட தவம் இருந்ததால வானத்தில் யாராலையும் தொட முடியாத தூரத்துல துருவன ஒரு நட்சத்திரமா மாற்றி ஆசி வழங்கி இருக்காரு விஷ்ணு பகவான். விஷ்ணுவோட வராக அவதாரத்துல ஹிரண்யாக்ஷன்ங்கிற அரக்கன் பூமாதேவியை கடத்திட்டு போய் கடலுக்கடியில மறைச்சு வச்சிருவான். பூமாதேவியை மீட்க விஷ்ணு பகவான் வராக அவதாரம் பன்றி உருவம் எடுத்து ஹிரண்யாக்ஷனோட போர் புரிஞ்சு பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு. அப்போ விஷ்ணுவோட ஸ்பரிசம் பட்டு பூமாதேவிக்கு நரகாசுரன்ங்கிற அரக்கன் மகனா பிறக்கிறான். தன் பெற்றோர்கள் கையால மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்படணுங்கிற ஒரு வரத்தை வாங்குறான். நரகாசுரன் பூமியில பல கொடுமைகள் செஞ்சு வரான். அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிடுறாங்க. துவாபர யுகத்தில் நரகாசுரனை அழிக்கிறதா தேவர்கள் கிட்ட விஷ்ணு சொல்றார். விஷ்ணு பகவான் கிருஷ்ணரை அவதாரம் எடுத்தப்போ பூமாதேவியோட அவதாரமா சத்தியபாமா பிறக்குறாங்க. கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்ய போகும்போது நரகாசுரன் கிருஷ்ணரை தாக்குனதால தன்னோட மகன் தெரியாமலேயே நரகாசுரனை வதம் செஞ்சிடுவாங்க சத்யபாமா. நரகாசுரன் இறந்த தினத்தை தான் நம்ம தீபாவளியா கொண்டாடிட்டு வரோம். விஷ்ணுவோட ராமர் அவதாரத்தில் ராமருக்கும் சீதைக்கும் லவன் குஷன்கிற 2 மகன்கள் பிறக்குறாங்க. கிருஷ்ணர் அவதாரத்துல 16108 மனைவிகளை மணந்து ஒவ்வொரு மனைவிக்கும் 10 ஆண் குழந்தைகள் பிறக்குறாங்க. கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் மட்டும்தான் சாருலதான்னு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்குறாங்க. அவரோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்திலையும் கல்கிக்கும் முதல் மனைவியான மகாலட்சுமியோட அவதாரமான பத்மாவதிக்கும் ஜெயா விஜயாங்கிற 2 மகன்கள் பிறக்க போவதாகவும் 2வது மனைவி ரமாவுக்கும் கல்கிக்கும் மேக்மால் பலஹாக்கானு 2 மகன்கள் பிறக்க போவதா கல்கி புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பிரம்மதேவருடைய வாரிசுகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவோட மனதிலிருந்து தோன்றிய 4 குழந்தைகளை தான் சனகுமாரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சனகுமாரர்கள் விஷ்ணுவை சந்திக்க போகும்போது ஜெயா விஜயா உள்ள விட மாட்டாங்க. இவங்களோட சாபத்தாலதான் ஜெயா விஜயா விஷ்ணுவை விட்டு நீங்கி 3 பிறவிகளில் எதிரிகளா பிறந்து விஷ்ணுவால வதம் செய்யப்பட்டு சாபம் நீங்கி மறுபடியும் வைகுண்டத்தை அடைவாங்க. அடுத்ததா பிரஜாபதி தக்ஷன். இவரும் பிரம்மாவோட புதல்வர் தான். தன் அப்பாவோட ஒரு தலையை வெட்டினதாலதான் சிவனுக்கு தன்னோட மகள் தாக்ஷாயினிய திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம திருமணத்துக்கு அப்புறம் நடத்தின யாகத்துல சிவனையும் தன்னோட பொண்ணையும் அவமதிச்சு சதியோட மரணத்துக்கு காரணமானவரும் தக்ஷன் தான். அதுக்கப்புறம் சிவன் தக்ஷனோட தலையை வெட்டி ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு பொருத்துவாரு. ஹிமாலய மலையின் ராஜாவான ஹீமவானும் கரடிகளின் ராஜாவான ஜாம்பவானும் கூட பிரம்மாவோட புதல்வர்கள் தான். துர்வாச முனிவரோட தந்தை அத்தரி முனி மாரிஷி முனிவர் புலஸ்திரிய முனிவர் விஷ்ணுவையே நெஞ்சில ஏற்றி உதிச்ச பிருக முனிவர் வசிஷ்ட முனிவர் அங்கிர முனிவர் யமதர்மனோட உதவியாளர்களா இருக்க சித்திரகுப்தனும் சிந்து பிரம்மபுத்திர நதிகளும் புராணங்களில் கூறப்படுகிற பல சக்தி வாய்ந்த முனிவர்களும் பிரம்மாவோட புதல்வர்களா தான் கருதப்படுறாங்க. அடுத்து சிவபெருமானோட மற்ற வாரிசுகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். காமதேவனோட மனைவி ரதி பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க. எந்த குழந்தையையும் பார்வதி தேவி சுமந்து பெற்றெடுக்க முடியாதுன்னு விநாயகரை மஞ்சள்லேருந்து உருவாக்கி உயிரூட்டினதா சொல்லியிருப்பாங்க. முருகன் சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலைகளிலிருந்து பிறந்தவரா சொல்லியிருப்பாங்க. விஷ்ணுவோட மோகினி அவதாரத்தில் மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த 3வது குழந்தை தான் ஐயப்பன்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுல பார்வதி தேவி எந்த குழந்தையையும் பெற்றெடுக்கல. விநாயகர் தான் சிவன் பார்வதியோட மூத்த மகன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு முன்னாடியே பார்வதி தேவி ஒரு பெண் துணை வேணும்னு ஒரு மகளை உருவாக்க நினைக்கிறாங்க. ரதியோட சாபத்தால கற்பக தருக்கிட்டு வேண்டி ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தைய வாங்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு அசோக சுந்தரின்னு பெயர் வைக்கிறாங்க. அசோக சுந்தரி அப்படின்னா ரொம்ப அழகான பெண் அப்படின்னும் பார்வதியோட தனிமையை போக்க உருவாக்குன குழந்தைன்னும் அர்த்தம்.
சிவபெருமான் விநாயகரோடு தலையை வெட்டும் போது பயந்து போன அசோக சுந்தரி ஒரு உப்பு மூட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுல இந்த அசோக சுந்தரியோட தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதா மாறிடுச்சான். நகசன் அப்படிங்கிற சந்திர குலத்தை சேர்ந்த இளவரசன் கூட சிவனை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பத்ம புராணத்துல சிவன் பார்வதியோட மகள் தான் அசோக சுந்தரின்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட இரண்டாவது மகளா மானசாவை சொல்றாங்க. இந்த மானசா ஆதிசேஷன் வாசுகி பாம்போட தங்கை. சிவபெருமான் ஆலகால விஷத்தை பார்க்கடை கிடையும் போது சாப்பிடுவாரு. அப்போ மானசா அந்த விஷத்தை முறிச்சு சிவனோட உயிரை காப்பாத்தினதால மானசாவை தன்னோட வளர்ப்பு மகளா சிவபெருமான் ஏத்துக்கிட்டாராம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பார்வதி தேவி தான் சிவனோட கழுத்துல ஆழகால விஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்களேன்னு. ஆமா, பார்வதி தேவி விஷத்தை கழுத்திலேயே தடுத்து நிறுத்திடுவாங்க, ஆனா அந்த விஷத்தை முறியடிச்சது மானசா தான். மானசாவோட அதீத கோபத்தினால எல்லாராலையும் வெறுக்கப்பட்டிருக்காங்க. ஜரத்காருங்கிற முனிவரை திருமணம் செஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஆத்திகன்கிற ஒரு மகன் இருந்திருக்கான், அவன் தான் பரீட்சித்தோட மகன் ஜனமேஜயர். பாம்புகளை கொல்றதுக்காக நடத்தின யாகத்தை தடுத்து நிறுத்துவான். சிவனோட மூன்றாவது மகளா ஜோதிய சொல்றாங்க. சிவனோட ஒளிக்கற்றையிலிருந்து பிறந்ததாகவும் ஒளியின் வடிவம்னு சிலர் சொல்வாங்க. இன்னும் சிலர் பார்வதியோட ஒளி பிளம்பிலிருந்து பிறந்த ஒரு மகன் சொல்றாங்க. அடுத்ததா சிவபெருமானோட மகன்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தகாசுரன். சிவபுராணத்தின்படி சிவபெருமான் மேருமலையில் தவம் இருக்கும் போது பார்வதி தேவி விளையாட்டுத்தனமா சிவனோட கண்களை மூடிடுவாங்களாம். இந்த உலகமே இரண்டு போயிடுது. பயந்து போன பார்வதியோட கைகளின் வியர்வை துளியிலிருந்து ரொம்ப கருப்பா கொடூரமான கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை உருவாகி இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்தகாசுரன்னு பெயர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைய சிவன் குழந்தை இல்லாத ஹிரண்யாக்ஷன் கிட்ட வளர்க்க கொடுக்கிறாரு. ஹிரண்யாக்ஷன் இறந்த பிறகு அந்தகாசுரன் அரக்கர்களோட தலைவனா மாறுறான். பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து கண் பார்வை பெறுவான். தேவர்களை அடிமைப்படுத்தி பார்வதி தேவி யாருன்னே தெரியாம அவங்கள கடத்திட்டு போக பார்ப்பான். அப்போ விஷ்ணு பகவான் அவனோட தலையை வெட்டிடுவார். அப்படியும் அந்தகாசுரன் சாகாம பல அந்தகாசுரன்கள் அவனோட ரத்தத்திலிருந்து தோன்ற ஆரம்பிச்சாங்களாம். அப்போதான் சிவபெருமான் சப்த கன்னியர்களை தோற்றுவிச்சு அவனோட ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னாடி அவனை கொன்றுவாரு. அந்தகாசுரன் சாகும்போது சிவபெருமானோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததால சிவகணங்களில் ஒருத்தரா மாறிட்டாராம். அடுத்ததா பாகவத புராணத்தின்படி ஜலந்தர் சிவனோட மகனா சொல்றாங்க. ஒரு முறை சிவனை தரிசிக்க இந்திரன் கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ ஆணவத்துல இருந்த இந்திரன் முன்னாடி துவார பாலகன் உருவத்தோட சிவன் பாதையை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சிவன்னு உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்வாரு இந்திரன். அந்த துவார பாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடல. கோபம் அடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த பாலகனை தாக்குவாரு. துவார பாலகன் ரூபத்துல இருந்த சிவனுக்கு கோபம் அதிகரிச்சு ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட நெற்றிக்கண்ணை திறப்பாரு. மிக சிறிய உருவத்துல இருந்தது சிவபெருமான்னு உணர்ந்த இந்திரன் சிவனோட பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சிவன் தன்னோட மூன்றாவது கண்ணில் இருந்த சக்திய ஆழ்கடல்ல செலுத்துறாரு. அதுலேருந்து ஒரு சிறுவன் பிறக்கிறான். கடலரசன் அந்த சிறுவனை எடுத்து வளர்க்கிறாரு. கடல் தண்ணிக்குள்ள வளர்றதால அவனுக்கு ஜலந்தர்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த ஜலந்தரன் கிட்ட சிவனோட ருத்ர அவதாரத்தின் மொத்த கோபமும் பிரம்ம தேவரோட வரமும் வருண பகவானோட சக்தியும் சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அதிக சக்தி படைத்தவனா மாற்றியிருக்காரு. அடுத்ததா பூமா. சிவபெருமான் கைலாயத்தில் தவம் இருக்கும் போது அவரோட முன் விரலில் இருந்து வடிந்த வேர்வை துளிகள் பூமியில் விழுந்ததால பூமாதேவி ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. அவனுக்கு பூமான்னு பெயர் வைக்கிறான். சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்ததால பூமாவை செவ்வாய் கிரகத்துக்கு அரசனா மாற்றியிருக்காங்க. சுகேஷ் சிவனோட ஒரு வளர்ப்பு மகனா கருதப்படுறாரு. ஒரு ஆதரவற்ற பெண்ணின் குழந்தைய சிவனும் பார்வதியும் தத்தெடுத்து வளர்த்ததால சுகேஷும் சிவனோட ஒரு குழந்தையா கருதப்படுறாரு. அடுத்ததா கூஜன். சிவன் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய மார்பக ஒழிக்கற்றையிலிருந்து பிறந்த குழந்தை தான் கூஜன். அடுத்து பார்வதி தேவியோட காட்டு பேச்சு அவதாரத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான் சுடலை மாடன், நம்ம கிராமத்து காவல் தெய்வம். அதாவது பிணச்சுடரிலிருந்து பிறந்தவர். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். சுடலை மாடனோட பிறப்பை பத்தி ரெண்டு விதமான கதைகள் சொல்றாங்க. ஒரு கதையில பார்வதி தன்னோட மகன்கள் தன்னை விட்டு நீங்கின பிறகு தனக்கு இன்னொரு மகன் வேணும்னு ஈசன் கிட்ட தவம் இருந்து 1000 தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கின் சுடரொளியில பிறந்ததால சுடலை மாடன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கர்ம பலன்படி உணவளிக்கிறது சிவபெருமான். ஒரு நாள் சிவன் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு உணவளிக்க போறேன்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாரு. ஈ எறும்பு முதல் யானை வரை
தேவிக்கும் எல்லா உயிர்களுக்கும் எப்படி சிவனால குறை இல்லாம படி இழக்க முடியுதுன்னு பார்வதி தேவிக்கு சந்தேகம் வருது. சிவனை சோதிக்க விரும்பின பார்வதி பூமியில இருந்து ஒரு எறும்ப புடிச்சி காற்று கூட நுழைய முடியாத குமிழ்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுவாங்க. சிவன் கைலாயத்துக்கு வந்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடிச்சிட்டு சிவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி எல்லா உயிர்களுக்கும் உங்களால படி இழக்க முடியுது, ஒரு ஜீவராசி கூட விடுபடலையான்னு கேக்குறாங்க. பிறவி பலன்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு உணவு வழங்க முடியுமோ அதை நான் கவனமா கொடுத்துருக்கேன், எந்த உயிரினமும் விடுபடலைன்னு சிவபெருமான் சொல்றாரு. நீங்க சொல்றது தப்பு, இந்த உயிரினத்துக்கு நீங்க உணவளிக்கலன்னு சொல்லிட்டு குமிழ திறந்து எறும்பெடுத்து காட்டுறாங்க. அந்த எறும்போட வாயிலையும் ஒரு அரிசி பருக்க இருந்திருக்கு. ஈசனையே சோதிக்க நினைச்சிட்டோமேனு தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க பார்வதி. கடும் கோபத்துல இருந்த சிவன் பார்வதிக்கு சாபம் கொடுக்கறாரு. என்னையே சோதிச்சு பாத்தீல்ல, நீ காட்டு பேச்சியா போயிடுவ, சாதாரண பேச்சியா இல்லாம சுடுகாட்டு பேயா மாறிடுவேன்னு கடுமையான சாபத்தை கொடுத்துருவாரு. பார்வதியும் அழுது புலம்பி எனக்கு இந்த சாபம் எப்போ தீரும்னு கேக்குறாங்க. மயானத்துல நின்னு என்ன நோக்கி தவம் இருந்து ஒரு மகனை நீ எப்ப பெற்றெடுக்கிறியோ அப்ப உன்னோட சாபம் நீங்கி நீ உன் மகனோட கைலாயத்துக்கு வரலான்னு சிவன் சாப விமோச்சனம் அளிக்கிறாரு. சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பூலோகத்துக்கு வந்த பார்வதி மயானத்துல ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. பார்வதி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. இந்த மயான பூமியில எரிஞ்சிட்டு இருக்க பிணத்தோட சுடர தூண்டிவிட்டு முந்தானை ஏந்தி என்ன நினைச்சு வேண்டுனா குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு ஈசன். பார்வதியும் அப்படியே செய்யறாங்க. நெருப்பு சுடரிலிருந்து விழுந்த முத்துக்களை ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தைய உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா சதை பிண்டத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, உருவம் இல்ல, எந்த உறுப்புகளும் இல்ல. பார்வதி அந்த பிண்டத்தை பார்த்து அழுது புலம்புறாங்க. பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இப்படி ஒரு முண்டத்தை தந்துட்டீங்களே, இது நியாயமானு ஈசன் அவரோட அருளால அந்த பிண்டத்துல இருந்து அழகான ஆண் குழந்தைய உருவாக்குவாரு. மயான பிணச்சுடரிலிருந்து உருவானதால சுடலைன்னு பேர் வைக்கிறாங்க. அழகான ஆண் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பார்வதி மயானத்திலேயே அந்த குழந்தைக்கு அமுதூட்டி குழந்தையோட கைலாயத்துக்கு போறாங்க. இந்த வீடியோல பாகவத புராணம், பத்ம புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சிவனோட 12 வாரிசுகளை பற்றியும் விஷ்ணு பகவான் மற்றும் பிரம்மாவோட வாரிசுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல யார பற்றி எல்லாம் நீங்க புதுசா கேள்விப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூடவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல புராண கதைகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.